எங்க இருந்து வரீங்க? அவரோட முக்கியமான ஒரு டிசிஷன் ஒண்ணு எடுத்திருக்கோம். போட்டர்ஸ்ல போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா, அந்த அமௌண்ட்டை மொத்தமாகவே நம்ம ட்ரஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். போட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. வெல்கம் பேக் டு லாஸ்ட் பெஞ்ச் 90ஸ்ல இன்னை ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் போகிறோம். வாங்க இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம நம்பி மலையில் பார்ட் 2 எடுக்கலான் இருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, துரதிருஷ்டவசமாக இன்னும் நம்பி மலையில் அலோவ் பண்ணலை. இன்னும் அலோவ் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம அலோவ் பண்ணோன்னா கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ போடுவோம். அது எங்களுக்கே பெரிய சம்பவமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக கூகுள் மேப்பை செக் பண்ணி தான் போனோம், ஓப்பன் கிடச்சி. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ரெண்டு மூணு பேர்ட்ட விசாரிச்சு போனோம். எல்லாருமே இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் கடைசியில் பெரிய சம்பவமே ஆகிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் ஆனோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து நாங்கள் போடுறோம். இல்லை தானே? போட்டுனால கண்டிப்பாக நம்ம பார்ட் 2 வீடியோ போடுவோம். இந்த வீடியோவை எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி ஃப்ரம் வாங்க. இது நம்ம திருப்பரப்பு போகிற ரூட்டில் தான் இருக்குது. பாருங்களேன், அந்த மலை மேலே அப்படி மேகம் அப்படி எப்படி நிற்கிது பாருங்கள். இதான் சொல்லுவாங்க, அந்த மலை இருக்க ஏரியாலலாம் மேகம் அப்படி நிற்கிறதுனால பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல் இருக்குது. நம்ம திருப்பரப்பு போகிற வழியில் தான் இந்த விவசாய இடம்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, விவசாய நிலனால எப்போவுமே பசுமையாக அழகாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மலையடி வாரத்துக்கு கீழே இருக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காட்சிகளை இப்போ உங்களுக்காக இந்த இடத்த கிட்ட போய் காட்டுற பாருங்கள். இந்த இடத்த விட்டு போறதுக்கு மனசே கிடையாதுங்க. செம்மையா இருக்குது, நீங்களே பாருங்க எப்படி இருக்குது. மலைக்கு மேலே இருக்க அந்த மேகம்லாம் உங்களுக்கு தெரியலான்னு தெரியல, செம ஸ்பீடா போயிட்டு இருக்குது. அநேகமா இன்னைக்கு மழை வரப்போகுது, நனைய போறோம்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பரப்பு ஏரியா ரோட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் ரப்பர் மரம் தான் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. கிட்ட போய் எடுக்க முடியுதான்னு பார்க்குறோம். சரிங்களா, வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா கிட்ட போய் நம்ம எடுத்து பார்க்கலாம், பர்மிஷன் வாங்கிட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே மரப்பட்டையை உரிச்சு வச்சுருக்காங்க. அது உரிச்சு அப்படி கீழே ஒரு சிரட்டையை மாட்டி விட்டு அது பாட்டு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். Thank you.
இது எப்படி ஃபேமிலி பட்டா ரெண்டு பேர் மட்டும் பெட்டல் பண்ணி தண்ணி போட்டுறோம் ரெண்டு சீட் தான் இருக்கும். ஆ சரி அது ஓகே அது போடுறேன். எவ்வளோ டிக்கெட்? 50 ரூபாயா? திருப்பரப்பு உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து போட்டிங் போகலான்னு வாங்கியிருக்கோம். ரெண்டு பேர் தனியாக போகிற மாதிரி, அதாவது ரெண்டு பேர் ஒன்றா போகிற மாதிரி தனி போட்டு தான். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சேர்த்து 100 ரூபா. போட்டிங் போயிடலாமா? அதோ பார்த்தீங்களா, அதுதான் போட்டிங்கு. நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். கூட்டம் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாமல் டவுட்லேயே தான் இருந்தோம். அலோவ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தால் என்ஜாய் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, மரத்தில் செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. மேலே ஏற முடியும்னு நினைக்கிறேன். வேற லெவல். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்லேருந்து மணி ஆன் பண்ணுறது ஆன் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். நம்ம ஒருவேளை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட் வரும்ல, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு மாதம் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மொத்தமாகவே நம்ம ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் எந்த மாதிரி ட்ரஸ்ட் அப்படின்னா, நடக்கவே முடியாமல் வீல் சேரில் இருப்பாங்க, டிமென்ஷியா பேஷண்ட் அந்த மாதிரி பேஷண்ட் இருக்க ட்ரஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னத்தில் கண்டிப்பாக கொடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோட நோக்கம் என்னன்னு தெரியும். மரங்களையும் இயற்கையை நம்ம பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட மோட்டிவே. மற்றபடி உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி இடங்கள் மாதிரி தான் நம்ம மாதிரி ஊர் வரணும், நம்ம மாதிரி இருக்கிற ஏரியா வரணும், இந்த இடத்துல இருக்கிற பசுமை புரட்சியும் நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம மரங்களை பாதுகாக்கணும். அதாவது நம்ம ஏரியாவில் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற போய் தான் நம்ம இந்த மாதிரிலாம் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம். வண்டி மூவே ஆக மாட்டேங்குது. கொண்டு போயிட்டு போட்டர்ஸில் போட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. கால்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப நேரம் போட்டிங் பண்ணதில். ஆனால் இருந்தாலும் அதை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இல்லை, கண்டினியூஸாக போட்டிங் போட்டுட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக வேறு வேறு இடங்கள் லொக்கேஷனில் பண்ணுறோம். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷன் சஜெஸ்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறோம். இயற்கை என்றைக்குமே பாதுகாருங்க. அது ஏன்னா நீங்கள் ரசிக்கும் போது அதோட அழகே வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியாவை நம்ம எப்படி வச்சுருக்கோம்னு தெரியும். வேறு ரெசிடென்டல் ஏரியாவில் எல்லா சென்னையில் கூட அதிகமான இடங்களில் மரம் இருக்குது, ஆனால் கிராம சைடுகளில் இப்போ இன்னும் மரங்கள்லாம் கம்மியாக இருக்குது. என்ன தலை எப்படி இருக்குது? ஓகேவா? தலை ஆக்சிடெண்ட் ஆகும் போது பார்த்துக்குங்க. ஹீரா தாதா, தாதா ஹாய், எங்கேருந்து வரீங்க? எங்கே? திண்டுக்கல்ல இருந்தா? வேறு லெவலில் போங்க. நாங்கள் திருநெல்வேலிண்ணா. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பாருங்கண்ணா. அவ்வளவுதான். உள்ள பூரா முறுக்கு. ஒன்னு இப்படி நிக்குது, ஒன்னு இப்படி நிக்குது.
ரெண்டு காதல ஏறி ரெண்டு கழுத்துல ஏறி ரெண்டு கலவாயில வேற லெவல்ல இருந்துச்சு. ஓவர் வேல இருக்குது. நீங்க தான் இது பண்ணணும். டைரக்ஷன் திருப்பி தான். இல்ல இல்ல வர யாரா விஷ் அடிக்கிற. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ங்கறதனால கிளம்பறோம். இல்லனா போட்டி போட்டுட்டே இருப்போம். நம்ம மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அங்க பாருங்க கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னு. இவ்வளவு பேர் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கணும். சோ நம்ம சீக்கிரம் போயிடலாம். தலைய பாருங்க வேத்து விறுவிறுத்து போயாச்சு. இந்த இடத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, இன்னும் சில பெரிய பெரிய ஜீவராசிகள் குளிக்குது. யானைகளும் இங்கதான் குளிப்பாட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம மேல குளிப்போம், அதுக்கு கீழே வர தண்ணி தான் யானைகள் குளிப்பாட்டுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் குளிக்க போறது கிடையாது. அண்ணா வந்துட்டேன், குளிக்க போறேன் குளிக்க போறேன். குளிச்சிடலாமா குளிச்சிடலாமா? தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் போலயே. பரவாயில்ல, போய் குளிச்சிருவோம். முதல்ல வலது கால வைப்போமா இடது கால வைப்போமா தெரியலையே. வலது காலையே வைப்போம். என்ன ரொம்ப ஆழமாக இருக்கும் போலயே. ஆழம் தெரியாமல் காலை விடாதேன்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் சரி, கொதிக்க கூடாது, வச்சிருவோம். அப்பாடா அப்பாடா, இறங்கியாச்சு. இதுக்கு மேலே எப்படி போகிறது இல்லையே? போவோம். அடுத்த கால வைப்போமா? வைப்போம். வச்சாச்சுப்பா. அப்பாடா, நாலு கிழமை சேர்த்து வச்சிட வேண்டியதான். வச்சிடலாம். அப்பாடா, திருப்பரப்புள்ள நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. வந்ததுக்கு போட்டிங் போயிட்டோம், நல்லா குளிச்சிட்டோம். அடுத்த திருப்பரப்புல மெயின் வந்து அருவி தான். அந்த அருவியை பார்த்துலாம் நினச்சோம், ஆனால் அந்த அருவியை பார்க்க முடியல. கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருந்த அருவி தான், இது கீழே தான் இருக்குது அருவி. ஒன்றாந்தேதி மேலே திறக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அருவியை பார்க்கலாம். நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய்னு போட்டுருக்காங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நம்மளோட நம்பிமலையோட பார்ட் டூ வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக மறக்கலை. 1ஆம் தேதிக்கு மேலே அதை ஓப்பன் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக போடுவோம். ஆனால் அந்த டைமே ஒரு மரக்கன் நடுவோம். ஒரு ஒரு வீடியோக்கும் ஒரு ஒரு மரக்கண்ணுங்கிறது எங்களோட இது. கண்டிப்பாக எங்களோட வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். டாடா, லெட்ஸ் சைன் அவுட். இன்றைக்கி நம்ம மரம் நடுறதுக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பனகுடியில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, நம்மளோட கடமையை செய்யலாம்.